படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது. செகண்ட் ஹாஃபில் அந்த லேக்ஸ்லாம் நிறைய இருந்தது, ஒரு சாங்ஸ் அன்வான்டாக இருந்தது, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்தது. கடைசியில் அந்த அவங்க எப்படி முடிக்க போகிறாங்க யோசிச்சிட்டே இருந்தேன், ஏன்னா ரெண்டு சைடு டிபேட்டும் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயந்தான். இப்போ நடைமுறையில் இருக்க ரெண்டுமே ரொம்ப சீரியஸான விஷயம், அது எங்கேயுமே ஒரு எப்படி சொல்கிறது யார் மனசும் கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக முடிச்சிருந்து. நடுவில் கொஞ்சம் அவங்க அந்த இது மதம் பற்றி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது அது கொஞ்சம் லாஸ்டான உஷாராக வந்து லவ்வோட முடிச்சிட்டாங்க. பின்னாடி சுற்றி இருக்கேன், என் கூட ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்களா? பரம்பொருள் இன்று முதல். இல்லை, குஷி தான் வந்து இந்த வார ரிலீஸில் வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது. மெயின் ரீசன் சமந்தாவும் விஜய் தேவரகொண்டானு தான். அந்த பேர் எப்படி இருக்கும், அவங்க கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும், நம்ம அர்ஜுன் ரெட்டி மாதிரி இல்லை கீதா கோவிந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஓரளவு பரவாயில்ல, படம் நல்லா டீசெண்டாகவே இருக்குது, நிறைய லேக்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா கூட படம் நல்லா இருக்கு. ஓரளவு டீசெண்டான படம் பார்த்தப்ப ஃபீல் தான் கொடுக்குது. இல்லை, அது வேறங்க, அது நம்ம எஸ் ஜே சூர்யாவோட அவதாரம், அது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி, அது உள்ள வந்து இந்த ஆன்மீகம் அது இதுன்னு உள்ளே இருக்க ஒரு ஆள், அது நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஆப்போசிட்டாக நாத்திக்கினா ஒரு ஆள். ஸோ கடைசி யார் ஜெயிச்சா அப்படின்னும் போது லவ் தான் ஜெயிச்சுன்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. நல்ல படம். ஆமாம், லாஸ்ட்டாக ஒரு நடித்தது லைகரில், லைகரை படமாகவே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த படம் நல்லாயிருக்கு, இந்த படம் ஒரு கம்பேக்காக தான் இருக்கும் அவருக்கு. நல்லாயிருக்கு படம், படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது. செகண்ட் ஹாஃபில் அந்த லேக்ஸ்லாம் நிறையா இருந்தது, ஒரு சாங்ஸ் அன்வான்டாக இருந்தது, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சமந்தா ஃபேன்ஸ் வந்து விரும்பி பார்ப்பாங்க, நான் சமந்தா ஃபேன் இல்லை, அதனால் எனக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. லவ் கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. குஷி வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு சமந்தா பிடிக்கும், அதனால குஷி வந்திருந்தேன், இல்லைனா கிங் ஆஃப் கோத்தா போயிருப்பேன். நிறைய படத்தோடதெல்லாம் காம்பினேட் பண்ணி நல்லா இருந்துச்சு. மெட்ரோ ஃபைட் நல்லா இருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இல்லை, ஆக்ஷன்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை, பட் அவர் பண்ண ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த மெட்ரோவில் பண்ணாங்களே அது நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த அவங்க காஷ்மீரில் இருக்கும் போது வெளியே உட்காந்து பேசுவாங்களே அது நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, கீதா கோவிந்தம் கம்பேர் பண்ணும் போது அதுதான் பெஸ்ட்டு, இதை விட அதுதான் பெஸ்ட்டு. நடுவில் கொஞ்சம் அவங்க அந்த இது மதம் பற்றி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது அது கொஞ்சம் லாஸ்ட்டான உஷாராக வந்து லவ்வோட முடிச்சிட்டாங்க. இந்த சமந்தாவோட வீட்டில் அவங்க டேடிலாம் அன்வான்டாக அவங்களாம் பேசுகிறது அது கொஞ்சம் எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்ல பேர், ரெண்டு பேரோட பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அதுக்காகவே படம் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. கதை 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 நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கதை வந்து ஒரு டிபேட்டை பற்றி பேசுகிறாங்க, அந்த டிபேட் வந்து எங்கேயுமே அந்த டிபேட் மூலியமாக யாரையும் ஹர்ட் பண்ணிடாமல் எவ்வளோ எவ்வளோ தெளிவாக பேச முடியுமோ அவ்வளோ சூப்பராக பேசியிருக்காரு டேரக்டர். ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான், நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. கடைசியில் அவங்க எப்படி முடிக்க போகிறாங்க யோசிச்சிட்டே இருந்தேன், ஏன்னா ரெண்டு சைடு டிபேட்டும் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயந்தான். இப்போ நடைமுறையில் இருக்க ரெண்டுமே ரொம்ப சீரியஸான விஷயம், அது எங்கேயுமே ஒரு எப்படி சொல்கிறது யார் மனசும் கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக முடிச்சிருந்து. லேக் இருக்கும்னு நான் நினச்சி வந்தேன், பட் ஆனால் அந்தளவுக்கு லேக் தெரியல எனக்கு. மேபி பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு இருக்கலாம், ஏன்னா கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் போச்சு படம், அந்த இடத்துல மேபி லேக் ஃபீல் பண்ணுற மாதிரி. சூப்பராக இருந்துச்சு, விஷுவல்ஸ் செம்மையாக இருந்துச்சு. விஷுவல்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த காஷ்மீரில் வர சாங்கோட விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது, அதுக்கப்புறம் இங்கே நார்மல் சிட்டிக்குள்ளே வர சாங்ஸும் நல்லா தான் இருந்தது. ரெண்டுமே தான் ப்ரோ என்ஜாய் பண்ணேன், ஆப்வியஸாக ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. என் ரோஜா வந்து நான் தனித்தனியாக வந்தனால பெருசாக இல்லை, ஆராதியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.